அண்ணன் மகனை பார்க்க விரைந்தோடிய ஸ்டாலின். 55 நாட்களாக துரை தயாநிதிக்கு தொடரும் மருத்துவ போராட்டம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில், படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட். கிங் 24x7. முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி, தொழிலதிபரும் சினிமா தயாரிப்பாளருமான துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் 6 திடீரென வீட்டில் மயக்கமடைந்ததை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதத்தில் துரை தயாநிதி வேலூர் CMC மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் துரை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இன்றோடு சேர்ந்து 55 நாட்களாக CMC மருத்துவமனையில் துரை தயாநிதிக்காக சிகிச்சை தொடர்கிறது. மு.க. ஸ்டாலினையும் மு.க. அழகிரியையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த மாதம் 2 வேலூர் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் முதலில் CMC மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதியின் உடல்நிலையை கேட்டறிந்து நலம் விசாரித்தார். அப்போது தனது அண்ணன் மு.க. அழகிரியுடனும் 20 பேசி நலம் விசாரித்து சென்றார். சமீபத்தில் ஸ்டாலினின் சகோதரியான செல்வி வேலூர் CMC சென்று துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து ஸ்டாலினுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு துரை தயாநிதி உடல் நலம் குறித்து முன்பிருந்ததை விட தற்போது உடல் நலம் முன்னேறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஸ்டாலினும் அவரது அண்ணன் அழகிரியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மருமகன் சபரீசன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருடன் CMC மருத்துவமனைக்கு திடீரென நேரில் வந்து துரை தயாநிதியிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி, தொழிலதிபரும் சினிமா தயாரிப்பாளருமான துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் 6 திடீரென வீட்டில் மயக்கமடைந்ததை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதத்தில் துரை தயாநிதி வேலூர் CMC மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் துரை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இன்றோடு சேர்ந்து 55 நாட்களாக CMC மருத்துவமனையில் துரை தயாநிதிக்காக சிகிச்சை தொடர்கிறது. மு.க. ஸ்டாலினையும் மு.க. அழகிரியையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த மாதம் 2 வேலூர் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் முதலில் CMC மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதியின் உடல்நிலையை கேட்டறிந்து நலம் விசாரித்தார். அப்போது தனது அண்ணன் மு.க. அழகிரியுடனும் 20 பேசி நலம் விசாரித்து சென்றார். சமீபத்தில் ஸ்டாலினின் சகோதரியான செல்வி வேலூர் CMC சென்று துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து ஸ்டாலினுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு துரை தயாநிதி உடல் நலம் குறித்து முன்பிருந்ததை விட தற்போது உடல் நலம் முன்னேறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஸ்டாலினும் அவரது அண்ணன் அழகிரியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மருமகன் சபரீசன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருடன் CMC மருத்துவமனைக்கு திடீரென நேரில் வந்து துரை தயாநிதியிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில், 200 பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.